பதிவு முடியும் வரை எரிபொருள் விநியோகம் இல்லை, அமைச்சர் அறிவிப்பு. இலங்கையில் நடமாடும் எரிபொருள் விநியோகம் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவித்தல். ரணில் வெற்றியீட்டினால் மீண்டும் போராட்டம் வெடிக்கும். பதவியேற்றவுடன் கோட்டாவிற்கு வந்த எச்சரிக்கை, தற்போது வெளியான தகவல். தேசிய எரிபொருள் அனுமதி சீட்டுக்கான பதிவு முடியும் வரை இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். புதிய நடைமுறையின் கீழ் எரிபொருளை விநியோகிக்க தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்தை எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சர் நேற்று அறிமுகப்படுத்தியிருந்தது. இதன்படி தேசிய அடையாள அட்டை இலக்கம், வாகன இலக்கம் உள்ளிட்ட விடயங்களை அடங்கிய கியூஆர் கோட் புதிய அனுமதி பத்திரத்தில் காணப்படும் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் குறிப்பிட்டார். இந்த நடைமுறையின் கீழ் பதிவை மேற்கொண்ட பின்னர் சிபெட்கோ அல்லது லங்கா ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூலம் வாராந்தம் தேவையான எரிபொருள் வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். இலங்கையில் முச்சக்கர வண்டி மற்றும் ஜெனரேட்டர் தேவைகளுக்கான எரிபொருட்களை வழங்குவதற்கான முன்னோடி திட்டமாக நடமாடும் எரிபொருள் விநியோக முறைமையை பயன்படுத்துவதற்கு சிபெட்கோ நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இந்த நடமாடும் எரிபொருள் பாரபூர்திகள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அப்பால் உள்ள பெரிய திறந்த பிரதேசங்களில் முச்சக்கர வண்டிகள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கொள்கலன்களில் எரிபொருள் விநியோகத்திற்காக பயன்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். இந்த முறை நாடளாவிய ரீதியில் விரைவாக நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். அடுத்த ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தேர்வு செய்யப்பட்டால் நாட்டில் மீண்டும் பாரிய போராட்டங்கள் வெடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்சே ரணில் விக்ரமசிங்கே பதவியை விட்டு விலக வேண்டும் என மக்கள் தற்பொழுது போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்பொழுது கோட்டாபய ராஜபக்சே பதவியிலிருந்து விலகியுள்ள நிலையில் ரணில் விக்ரமசிங்கே அந்த பதவியை பெற்றுக்கொள்ள முனைவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தொழிற்சங்க இணைப்பு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. ரணில் பதவி விலக வேண்டும். 20ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி பதவிக்கான வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெற்றால் 21ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சே பதவிக்கு வந்த சில மாதங்களிலேயே நிதியமைச்சின் அதிகாரிகள் இலங்கையின் மோசமான நிதி நிலைமை குறித்து அமைச்சரவைக்கு அறிவிக்க தொடங்கினர் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலானது 2020 மே 13ஆம் தேதியிட்ட அமைச்சரவை குறிப்பிலேயே பதிவிடப்பட்டுள்ளது. இதன்போது அவர்கள் ஏற்றுமதி பணம், பணம் அனுப்புதல் ஆகிய இரண்டு அம்சங்களும் குறைந்தது 50% சரிவடையும் எனவும் எச்சரித்துள்ளனர். கோவிட் தொற்றுநோய் மற்றும் பொருளாதார மந்த நிலையின் கணிப்புகளை கருத்தில் கொண்டு இவ்வாறு எச்சரித்துள்ளனர். இது தொடர்பாக நிதியமைச்சின் அதிகாரிகள் சுற்றுலாத்துறையின் மூலம் வெளிநாட்டு நாணய வரவில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்படும், அத்துடன் ஏற்றுமதி மற்றும் பணம் அனுப்புதல் என்பவற்றிலும் வீழ்ச்சி ஏற்படும் என்று குறிவித்துள்ளனர். மேலும் இது நிச்சயமாக வெளிநாட்டு நாணய கையிருப்பில் குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை உருவாக்கும் என்று சுட்டிக்காட்டியுள்ளனர். பதிவு முடியும் வரை எரிபொருள் விநியோகம் இல்லை, அமைச்சர் அறிவிப்பு. இலங்கையில் நடமாடும் எரிபொருள் விநியோகம் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவித்தல். ரணில் வெற்றியீட்டினால் மீண்டும் போராட்டம் வெடிக்கும். பதவியேற்றவுடன் கோட்டாவிற்கு வந்த எச்சரிக்கை, தற்போது வெளியான தகவல்.